சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கல்யாண வீடு, கல்யாண வீடு. சாரி ரோஜா, தீட்டின மரத்திலே கூறு பாக்குற மாதிரி நீ கத்து கொடுத்த வித்தியும் உன்கிட்டே காட்டுற மாதிரி ஆயிப்போச்சு. வேற வழி இல்ல, ரொம்ப தர்ம நியாயம் பார்த்தா நம்ம ஆசைப்படுறத அடைய முடியாது போல இருக்கே. சூரிய அவனை அடையணும், யாருக்காகவும் எதுக்காகவும் அவளை நான் விட்டு கொடுக்க முடியாது. இத்தனை நாள் அதுக்கு தடையா இருந்தேன், இனிமே அந்த தடை இருக்க போறதில்ல. நான் சூர்யாவை கல்யாணம் பண்ற வரைக்கும் நீ வாய் பேச போறதில்ல, மயக்கத்திலேயே தான் கிடைக்க போற. என்ன நிறைவேற வரைக்கும் இவ இனிமே மயக்கத்திலே தான் இருக்கணும், புரியுதா? புரியுது சார். அவங்க ரெண்டு பேரும் வர சொல்லு. ஓகே சார். ரோஸ், இப்ப பார் நான் நடத்த நாடகம். ரோஜா, 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 என்னச்சு ரோஜா, 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 என்னாச்சு? பேசிக்கிட்டே இருந்தா டக்குனு மயக்க மாட்டா. நாங்களும் இருந்தமே. அதுக்கப்புறம் வேற என்ன சொன்னேன்? அதுக்கப்புறம் இதையும் மனசுல வச்சுக்காம சூர்யாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னாங்க. அதுதான் அவங்களுடைய கடைசி ஆசைன்னு சொன்னாங்க. அதுவும் உடனடியா, இன்னைக்கும் இல்லை நாளைக்கும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு. நான் சாகரத்துக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னாங்க. உங்க எல்லாருக்கும் நான் நிறைய துரோகம் பண்ணிட்டேன், அது எல்லாத்துக்கும் பிராயச்சித்தம் பண்ண விரும்புறேன். உங்களுக்கும் எங்க அக்காவுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும், எங்க அப்பாவுக்கும் நிம்மதி கிடைக்கணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நடக்கணும்னா நீங்க எங்க அக்கா சூர்யாவை உடனே கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னாங்க. நான் இந்த நிலைமையில இருக்கேன்னு நினைக்காம பட்டுன்னு கல்யாணத்தை முடிச்சிருங்க. உங்க கல்யாணம் நடக்கிற நேரம் ஒருவேளை நான் மனசை மாத்திக்கிட்டு எங்க அப்பாவுக்கு துணையா வாழலாம்னு கூட ஆசைப்படலாம்னு சொன்னாங்க. அதை சொல்லிட்டு ஒரே அழுக, ரொம்ப எமோஷனல் ஆகி கடைசி ஆசைன்னு சொல்லி அப்படியே மாங்கிட்டாங்க. நானும் சரின்னு சொல்லிட்டேன். தாங்க முடியல, அப்படி ஒரு அழுக. எப்படி இருந்த பொண்ணு, எவ்வளவு அதிகாரமா இருந்த பொண்ணு, இன்னைக்கு கைய புடிச்சுக்கிட்டு கிஞ்சுறத பார்த்ததும் தாங்க முடியல சார். நானும் சரின்னு சொல்லிட்டேன். அப்பா உனக்கு சண்டை வச்சுக்கலாமா? யார் ஜெயிக்கிறான் பாத்துடலாமா?
என்னடா இந்த மாதிரி அப்பா கூட விளையாடுறது? சந்தோஷம்தான் இல்லமா? உனக்கு அப்படி இல்லையன்னு நினைச்சு வருத்தமா இருக்காடா? வருத்தமெல்லாம் இல்ல, ஆனா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. எல்லாருக்கும் எல்லா குடுப்பனையும் கிடைக்காதுரா. உனக்கு மாமா இருக்காரு, சித்திங்க ரெண்டு பேர் இருக்காங்க, அம்மா இருக்கேன், அம்மாவோட அம்மா அம்மாச்சி இருக்காங்க, அம்மாச்சியோட அம்மா பாட்டியும் இருக்காங்க. எத்தனை பேர் இருக்கும் பாத்தியா? இங்க பாரு, எப்பவுமே இல்லாதத நினைச்சு வருத்தப்படக்கூடாது, இருக்கிறத நினைச்சு சந்தோஷம்தான் படணும். எனக்கு எப்படிப்பட்ட குடுப்பனை பாரு, என் பொண்ணுக்கு அம்மாவும் நான் தான், அப்பாவும் நான் தான். சரி, நீ உள்ள போய் விளையாடு. சரிமா. சொல்லுமா. அனோ, அந்த கடங்கார வந்து நிக்கிறாடி. யாருமா? அவன்டி ராம. ராமனா? அவ எதுக்கு அங்க வந்தான்? டைவர்ஸ் கேக்க வந்திருக்கான். டைவர்ஸா? ஆமாமா. சோ சுகுந்தியை விடுறது சாத்தியம் இல்ல. அனுஷ்யா பிரச்சனை சால்வ் ஆகணும்னா எனக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டா போதும். இல்ல, இது ரெண்டாவது ஆப்ஷன் தான். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சுகுந்தி ஒரு பக்கம், அனுஷ்யா அர்ச்சனா ஒரு பக்கம்னு எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து வாழ்றதுதான். ஐயோ, கே ராஸ்கல், என்னமா நடிச்சிட்டு இருக்காம அப்படி நீ சும்மாவா விட்ட? அது எப்படி சும்மா விடுவேன்? கொஞ்சம் நெஞ்ச அக்கிரமமா பண்ணிருக்கா. நல்ல விளக்கு மாத்தாலேயே சாத்து சாத்துன்னு சாத்திட்டுல விட்டேன். சூப்பர்மா, இப்பதான் நீ அனுஷாவோட அம்மா. சரி, இப்ப அவன் இங்க இங்கதான் இருக்கான். டைவர்ஸ்க்கு சம்மதம் வாங்காம இங்க இருந்து போக மாட்டானா? அப்படியே நல்லவமா நடிக்கிறான், திருட்டு பய. சரி, நீ போன வை, நான் வக்கீல் சார்க்கு போன் பண்ணி அவனுக்கு என்ன பண்ணலாம் ஐடியா கேட்டு வர. சரிமா. போலீஸ்ல புகார் கொடுக்கணும்னா சொல்லு. தங்கச்சி மாப்பிள்ளைய கூட்டிட்டு போய் இப்பவே புகார் கொடுத்துறேன். மா, வக்கீல் சார் கிட்ட கேட்டு சொல்றமா. நீ வை. சொல்லுமா அனுஷியா, என்ன விசேஷம்? நம்ம கேஸ் ஹியரிங்க்கு இன்னும் 10 நாள் இருக்கு, அதுக்குள்ள போன் பண்ணிட்டேன் சார். அந்த ஐயோகே ராஸ்கல் ராமன் என் வீட்டுக்கு போய் டைவர்ஸ் கேட்டு தொந்தரவு பண்றானா சார்? டைவர்ஸ் குடுப்பீங்களா மாட்டீங்களான்னு தகராறு பண்றானா? அம்மா இப்பதான் சார் போன் பண்ணி சொன்னாங்க. அம்மா போன் பண்ணி சொன்னாங்களா? அம்மா போன் பண்ணி சொன்னாங்கன்னா அப்ப நீ எங்க இருக்க சார்? நான் சென்னையில இருக்கேன் சார், ட்ரெயினிங்காக வந்த. அந்த நேரம் பார்த்து அவ எங்க வீட்டுக்கு போய் எங்க அம்மா கிட்ட பிரச்சனை பண்ணிருக்கா சார். எனக்கு டைவர்ஸ் குடுங்கன்னு சொல்லி கட்டாயப்படுத்திருக்கான் சார். நல்லவ மாதிரி நடிச்சு சத்தியாகிரகம் பண்றானா? அப்படியா சார்? இப்ப என்ன சார் பண்ணலாம்? போலீஸ் போயிடலாமா? இல்ல வேண்டாமா, இது பெட்டி கேஸ். போலீஸ் ஸ்டேஷன் போனாலும் ஒரு பிரயோஜனமும் இருக்காது. இனிமே இந்த மாதிரி எல்லாம் பண்ண கூடாதுன்னு சொல்லி சும்மா மிரட்டி அனுப்பிச்சிருவாங்க சார். அப்போ வேற என்னதா சார் செய்யறது? ஒருவேளை பண்ணலாம் சார். என்ன சார்? நம்ம கேஸ் ஹியரிங்க்கு வருது இல்லையா, அதுல இந்த மேட்டரை கோத்து விட்டுறலாம். வழக்கு நடந்துகிட்டு இருக்கும் போது எதிரி வாதி வீட்டுக்கு போய் வாதி இல்லாத நேரத்துல டைவர்ஸ் கேட்டு அவங்க அம்மாவை தங்கச்சி எல்லாம் மிரட்டுறாரு, கட்டாயப்படுத்துறாரு, சட்டத்துக்கு புறம்பா நடந்துக்கிறாருன்னு சொல்லலாம். கோர்ட் கண்டிப்பா அதை கவனத்துல எடுத்துக்கும் சார். ஆனா கேஸ் ஹியரிங் வர்றதுக்கு இன்னும் 10 நாள் இருக்கே சார். ஆனா அது வரைக்கும் அவன் சும்மா இருக்க மாட்டானே சார். அதை பத்தி நீ ஏமா கவலைப்படுற? 10 நாள் கழிச்சு ஹியரிங்க்கு வர வேண்டிய கேஸ அவசர காரணத்துக்காக நாளைக்கே விசாரிக்கணும்னு சொல்லுவோம். ஒரு அட்வான்ஸ் ஹியரிங் பெட்டிஷன் போட்டுருவோம். என்ன சொல்ற சார், ஒத்துக்குவாங்களா சார்? அதெல்லாம் வக்கீலோட திறமை. இங்க பார், என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குது இல்ல, விட்டுரு, நான் பாத்துக்கிறேன். சரிங்க சார், என்ன பண்ணமோ பண்ணிடுங்க சார். அவன் மறுபடியும் எங்க வீட்டுக்கு போய் நிக்க கூடாது, யாரையும் தொந்தரவு பண்ண கூடாது சார். நான் பாத்துக்கிறேன், விடு. நீ போன வை, நான் இப்பவே பெட்டிஷனுக்கு ரெடி பண்றேன். தேங்க்யூ சார். Yeah.
சார் சார் சார், அவங்களுக்கு ஃபிக்ஸ் வந்துருச்சு சார். மூச்சு விடுறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க சார். என்னப்பா சொல்கிற, நாங்கள் பார்க்கும்போது நல்லா தானே பேசிகிட்டு இருந்தா? அதான் சார் பிரச்சனையை, நீங்கள் எழுது, அதை பார்த்து அவங்க எழுது, ஓவராக உணர்ச்சி வசப்பட்டாங்க இல்லையா, அதில் வந்த சிக்கல் தான் சார் இது. இப்போ எப்படி இருக்கு? மூச்சு விடுறது கஷ்டப்படுறதுனால டாக்டர் வெண்டிலேட்டர் போட சொன்னார், போட்டேன். இப்போ வந்து நீங்கள் பார்க்குறது தான் பாருங்கள். ரொம்ப அதிகமா நம்பிக்கை வச்சு தப்பாயிடுச்சுன்னா அப்புறம் கஷ்டம் இல்லையா சார்? அதனாலதான் சார் சொல்றேன். ஆனா எங்களுக்கும் ஓரளவுக்கு தெரியும் இல்லையா, இந்த மாதிரி எத்தனை கேஸ் திரும்ப நாங்க பாத்துருக்கோம். டாக்டர் எப்பவுமே அப்படிதான், எவ்வளோ மோசமான கேஸாக இருந்தாலும் ஹோப்ஃபுல்லாக தான் சொல்லுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு பணம் வேணும்ல. ஆனால் நாங்கள் அப்படி இல்லை சார். சார், உங்களை சங்கடப்படுத்தணும்னு அழ வச்சு பார்க்கணுன்றதுக்காக நான் இதை சொல்ல சார். அதில் எனக்கு என்ன லாபம் சொல்லுங்க? நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அவங்க கண்ணு முழிக்கும் போது தன்னோட ஆசை அது இதுன்னு சொன்னாங்கன்னா அதை பண்ணி கொடுத்துருங்க சார். பாவம் சார், நொந்து போன ஆத்மா போகும்போதாச்சு நிம்மதியா போட்டு சார். யோ வெங்காயம், முட்டாள் மாதிரி பேசுற பாரியா, அவங்க எப்படி அடறாங்கன்னு பாரியா. சார், நான் சொல்ற மாதிரி தான் நடக்கும்னு எந்த கட்டாயமும் இல்லை சார். பொழைக்கிறதும் பொழைக்காம போறதும் அவங்களோட வில் பவர்ல தான் சார் இருக்கு. எது வேணா நடக்கும், தயாரா இருங்கன்னு தான் சொல்றேன். ஒருவேளை அவங்க ஆசையை நீங்க நிறைவேற்றி வச்சிங்கன்னு வைங்க, அந்த உற்சாகத்துல கூட அவங்க எழுந்திச்சு வந்துடலாம்ல சார். பொழைக்கிறதும் பொழைக்காம போறதும் அவங்களோட வில் பவர்ல தான் சார் இருக்கு. எது வேணா நடக்கும், தயாரா இருங்கன்னு தான் சொல்றேன். ஒருவேளை அவங்க ஆசையை நீங்க நிறைவேற்றி வச்சிங்கன்னு வைங்க, அந்த உற்சாகத்துல கூட அவங்க எழுந்திச்சு வந்துடலாம்ல சார். அதுக்காக தான் சார் சொல்றேன், அவங்க கேட்கறத இல்லைன்னு சொல்லாம பண்ணி கொடுத்துருங்க சார். சார், நீங்க இங்கே இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. வாங்க சார், வாங்க சார். சார், எப்படி விஷயம் பேசலாமா? இந்த விஷயத்தை பத்தி இனிமே உங்ககிட்ட பேசவே கூடாது, எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு தான் நினைச்சேன். ஆனா ரோஜா மறுபடியும் ஆரம்பிச்சு வச்சுட்டான். அது வந்து இல்ல, இந்த மாதிரி ஒரு நேரத்துல அந்த விஷயத்தை பேசுறது சரியில்லைதான், ஆனா வேற வழி இல்லை. அது ரோஜாவோட ஆசைங்கிறதுனால, அந்த ஆசை நிறைவேறனா ரோஜா பழுக்கிறது கூட வாய்ப்பு இருக்கிறதுனால இத பேச வேண்டியதாயிருச்சு. என்ன சொல்லுங்க? ரோஜா ஆசைப்பட்ட மாதிரி நானும் சூர்யாவை கல்யாணம் பண்ணிக்கிற விஷயம் தான் சார். சட்டுன்னு ஒரு முடிவெடுக்கிறது நல்லது இல்லையா? நம்ம ஏற்கனவே பேசி ரெண்டு சைட்லயும் ஒத்துக்கிட்ட விஷயம் தானே, பேசி முடிக்கிற அளவுக்கு போய் எல்லாம் நின்று போனதுக்கு காரணமே ரோஜா தானே. ரோஜாவுக்கு பயந்து தானே நீங்க இந்த கல்யாணத்தை நிறுத்தினீங்க.
ரோஜா கொடுக்குற தொல்லைகளை தாண்டி நானும் சூரியாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நாங்கள் நிம்மதியாக வாழ முடியாமல் போயிடும். ரோஜா எங்களை விஷம் வச்சு கொண்டுடுவா, வாழ விட மாட்டா, அப்படி இப்படி நீங்கள் ரொம்ப பயந்தீங்க, அதனால வேண்டாம்னு சொன்னீங்க. இப்போ நிலைமை மாறிடுச்சு. இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு எந்த ரோஜா தடங்கல் பண்ணாலோ அதே ரோஜா இப்போ இந்த கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்படுறான். இனிமேல் என் வாழ்க்கையிலோ இல்லை சூர்யா வாழ்க்கையிலோ தலையிட மாட்டேன்னு உறுதிமொழி கொடுத்துட்டான். தனக்கு ஏதாவது ஆக்கிறதுக்குள்ள எங்களுக்கு கல்யாணம் நடந்தணும்னு வேற அவன் நினைக்கிறான். சூர்யா வாழ்க்கையிலோ தலையிட மாட்டேன்னு உறுதிமொழி கொடுத்துட்டான். தனக்கு ஏதாவது ஆக்கிறதுக்குள்ள எங்களுக்கு கல்யாணம் நடந்தணும்னு வேற அவன் நினைக்கிறான். ரோஜாவோட ஆசைகள் எதுவுமே நிறைவேறாம இவ்வளவு நாள் நாம எல்லாரும் தடுத்துடும். இந்த முறையாச்சும் அவ ஆசை நிறைவேறட்டும் சார். மருந்து காப்பாத்ததை விட இந்த கல்யாணம் அவளை காப்பாத்துறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு சார். சார் எனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் சார். ரோஜாவோட கடைசி ஆசைய சாரி நாமளே கடைசி ஆசைன்னு சொல்லணும். ரோஜாவோட ஆசையை நிறைவேற்றதுல எனக்கு எந்த மனத்தடையும் இல்லை. இன்ஃபேக்ட் எனக்கு முதல்ல இருந்தே இதுல சம்மதம் தான். இந்த கல்யாணம் நடக்கணும் தான் நான் நினைக்கிறேன். நீங்க தான் ரோஜாவுக்காக பின்வாங்கினீங்க. இப்ப ரோஜாவே அதை கிளியர் பண்ணி கொடுத்ததுனால நீங்க பாசிட்டிவா ஒரு முடிவு எடுக்கிறது எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். யோசிச்சு ஒரு நல்ல முடிவு எடுங்க சார். ஆனா எடுக்கிற முடிவை சீக்கிரமா எடுத்துருங்க சார். சார் எனக்கு எந்த அவசரமும் இல்லை சார். ரோஜாவுக்காக தான் சொல்றேன். எல்லாருடைய வாழ்க்கையும் மனசுல வச்சு ஒரு நல்ல முடிவு எடுங்க சார். ராஜாவை கல்யாணம் பண்ணிக்க இந்த கல்யாணம் நடக்கிறதுனால உன் தங்கச்சி புழைச்சி வந்துடுவான்னா அது நம்ம ரெண்டு பேத்துக்கு நல்லதுதான். ரோஜாவுக்காகத்தான் இந்த கல்யாணத்தை நான் வேண்டான்னு சொன்னேன். இப்போ ரோஜாவுக்காகத்தான் இந்த கல்யாணம் வேணும்னு சொல்றேன். ராஜாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரோஜாவை காப்பாத்துமா. Oh, oh, oh.